ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்ட்ரி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மர்மமான வீடியோ கிடையாது, இது ஒரு மித்தாலஜிக்கல் வீடியோவும் கிடையாது, இது ஒரு வரலாறு சம்மந்தமான வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே டைனோசர்ஸ் அப்படின்னா என்னன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு ரேரான, யாருக்குமே அவ்வளோவா கேள்விப்படாத ஒரு டைனோசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த டைனோசருக்கு இந்தியா கூட நெருங்கிய தொடர்புக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் சரி வாங்க வீடியோக்குள்ளே குச்சிடலாம். சுரேஷ் ஸ்ரீவஸ்தவா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேலியன்டாலஜிஸ்ட், அதாவது பழைய கனிமங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்கிற ஒரு சயின்டிஸ்ட், அவர் என்ன பண்ணார்னா, குஜராத்தில் இருக்க கேடா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்டேட்டில் ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தபோது ஒரு ஃபாசில், அதாவது ஒரு கனிமம் கிடச்சிது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சது அது ஒரு முட்டை, அது ஒரு டைனோசரோட முட்டை அப்படின்னு கண்டுபிடிக்கப்படுது. ஸோ மேலும் அந்த இடத்துல தோண்டிகிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது, 1983 அந்த இடத்துல ஒரு டைனோசரோட தலையோட கனிமமும் கிடச்சிது. ஸோ அப்போ தான் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணாங்க, இந்தியாவில் டைனோசர் வாழ்ந்ததுக்கான ப்ரூஃப் கிடச்சிருச்சு அப்படின்னு. ஸோ அந்த டைனோசரோட பேர் கூட ராஜாசாரஸ் அப்படின்னு வச்சாங்க. அதோட பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே லாயலான கிரியேச்சர் இது. இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணேன். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் இந்தியாவிலேயே டைனோசர்ஸ் வாழ்ந்துருக்குங்க, இது உண்மையான கதை தான். ஸோ டைனோசர்ஸ் எந்த அளவுக்கு இந்த டைனோசர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்குன்னா, ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதை பற்றிலாம் நான் போக போக பேசுகிறேன். முதல்ல இதோட ஆரிஜின் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இதோட ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் இருக்க கேடா அப்படின்ற ஸ்டேட்டில் இந்த டைனோசர்ஸ் நிறைய வாழ்ந்ததாக நம்பப்படுது. ஸோ இந்த டைனோசர்ஸோட ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2.4 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 8 அடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கிரியேச்சர். இந்தியாவில் நிறைய டைனோசர்ஸான வகைகள் வாழ்ந்துருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே தலைமை தாங்குற விதமாக இந்த ராஜாசாரஸ் தான் தலைமையாக இருந்திருக்க, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட வாழ்ந்திருக்க ஒரு டைனோசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கார்னிவரஸ் கிரியேச்சர், அதாவது மாமிசத்தை மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு கிரியேச்சர். டிரக்ஸ் மாதிரியான நிறைய கிரியேச்சர்ஸும் மாமிசத்தை மட்டும்தான் சாப்பிடும். ஸோ அந்த வகையில் இதுவும் ஒரு கார்னிவரஸ் கிரியேச்சர் தான். இது வெறித்தனமான பவர்ஸ் கொண்டது. இதோட பைட்டிங் ஃபோர்ஸே கிட்டத்தட்ட ஒரு யானையை கடிச்சு கொள்கிற அளவுக்கு ஈக்குவலான பைட்டிங் ஃபோர்ஸ் இருக்குது. ஈஸியாக ஒரே கடியில் ஒரு யானையே சாச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா அந்தளவுக்கு இதோட பைட்டிங் ஃபோர்ஸ் இருக்குது. இது கிட்டத்தட்ட 1000-2000 கிலோவை கூட ஈஸியாக தூக்கிடும், ஏன்னா இதோட கிலோவே 1000-2000 கிலோ தான். இதோட கேஜி கிட்டத்தட்ட 5000-6000 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன வயசுலேயே 1000-2000 கிலோ வரைக்கும் வளரும். ஒருவேளை இது அடல்ட்டாக பெருசாக வந்துச்சுன்னா 5000-6000 கிலோ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியாவிலேயே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம், ஏன்னா டைனோசர்ஸ் இந்தியாவிலேயே வாழ்ந்துருக்கு. இப்போது அது சுத்தமாக கிடையாது, அழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சாலும், பட் டைனோசார்ஸ் இந்தியாவிலேயும் வாழ்ந்துருக்குங்க. இதுவே கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு கியூரியாசிட்டியான ஒரு விஷயம்தான். எல்லாருமே டைனோசார்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாரோட மைண்டுமே கன்ஃபார்மாக டீரெக்ஸ் மேலே மட்டும்தான் போவோம், ஏன்னா டீரெக்ஸ் அப்படின்ற டைனோசர் தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான டைனோசர் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இதை டீரெக்ஸ் கூட கம்பேர் பண்ணாமல் இருக்கவே முடியாது. இதை டீரெக்ஸ் கூட கம்பேர் பண்ணோம்னா இது டீரெக்ஸோட பவர்ஃபுல் கிடையாது, பட் இதை இதால் டீரெக்ஸ் கூட தரமாக சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டீரெக்ஸ் கூட இதால் ஈக்குவலாக சண்டை போட்டு தோற்றுருங்க, பட் ஆனால் டீரெக்ஸ் கூட கடைசி வரைக்கும் சண்டை போடும். அந்தளவுக்கு இதோட வில் பவர் இருக்குது, இதோட பைட்டிங் ஃபோர்ஸ் அந்தளவுக்கு இருக்குது. இதில் இது அடித்ததுன்னா அந்தளவுக்கு பவரை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிரியேச்சர். டீரெக்ஸ் கூட சமமாக சண்டை போட்டு தோற்று போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்கிறோம் அப்படின்ற கொள்கையை இந்த டைனோசர் கடைப்பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த டைனோசர் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான கிரியேச்சர். இதுக்கு வீக்னஸ் அப்படின்னு பெருசாக கிடையாது. இது இதோட பெரிய சைஸில் இருக்க டைனோசர்ஸ் தான் இதோட வீக்னஸே. ஸோ இது ஒரு கார்னிவரஸ் கிரியேச்சர்ன்றதுனால இதை விட சின்ன டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்றோம். சின்ன பூச்சிகள், பல்லி அந்த மாதிரி எதுவாக கிடைச்சாலும் இது சாப்பிட்றோங்க. இதுக்கு நிறைய வீக்னஸஸ்லாம் இல்லை, சின்ன வீக்னஸஸ் தான். அதான் சொன்னல ஆல்ரெடி, இதை விட பெரிய கிரியேச்சர்ஸ் இதை பார்த்தா இது எதிர்த்து சண்டை போடுங்க, அதாங்க இதுக்கு வீக்னஸே. இதோட பெரிய கிரியேச்சர்ஸ் இது ஆபத்து தெரியாமல் சண்டை போடுறதுனால நிறைய அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இதோட அழிவுக்கு காரணம்னு கூட நிறைய சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இதுக்கு இந்த ராஜாசாரஸ் அப்படின்ற பேர் எதுக்கு வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை கிங் ஆஃப் ஆல் லிசார்ட்ஸ் அப்படின்ற பேர் தான் இதுக்கு வச்சுருக்காங்க. அதாவது எல்லாம் பல்லி வகைகளுக்கான மிருகங்களுக்கும் இதுதான் கடவுள், சாரி ராஜா அப்படின்ற பேரை வச்சுருக்காங்க. ஸோ அப்படின்னா பார்த்துக்கோங்க, டைனோசர்ஸ்கே கிங் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவில் வச்ச பேர் தான் கொஞ்சம் பெருமையாக தான் வச்சுருக்காங்க, பட் இருந்தாலும் இது ராஜா மாதிரி தாங்க வாழ்ந்துருக்கு. ரொம்பவே லாயலான ஒரு கிரியேச்சர். இது கிட்டத்தட்ட 700 மில்லியன் வருஷம் இந்தியாவில் வாழ்ந்திருக்கு அப்படின்னு நம்பப்படுது. அப்படின்னா பார்த்துக்கோங்க, எத்தனை வருஷம், பல கோடி வருஷம் இந்தியாவிலே வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ரொம்ப வருஷம் அதிகமாக, அதாவது ஒரே மிருகம் கிடையாதுங்க, இதோட ஜென்ரேஷன்ஸ் நிறைய. இந்தியாவில் 700 மில்லியன் வருஷம் வாழ்ந்திருக்குன்னு சொல்லப்படுது. அப்படின்னா பார்த்துக்கோங்க, எத்தனை வருஷம் இதை வாழ்ந்திருக்கோன்னு. ஸோ இதுதான் இந்த ராஜாசாரஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிரியேச்சரோட, இந்த டைனோசரோட ஆரிஜின், வீக்னஸ், பவர் ஸ்டோரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த ராஜாசாரஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா, பை பை.